Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளாக் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் பிளாக்? பிளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பர்சனோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், டேலண்ட், நாலேஜ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது தான் நம்ம பிளாக்னு சொல்கிறோம். பிளாகுங்கிறது ஒரு வெப்சைட் மாதிரி தான், பட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்டர்நெட் டெவலப் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து வெப்சைட்லாம் எதுக்கு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வெப்சைட் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கூட நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி டெவலப் ஆயாச்சு. ப்ரொஃபஷனலாகவும் வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம், பர்சனலுக்காகவும் வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அப்டேட் ஆயாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வெப்சைட்க்கும் பிளாகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இதில் வெப்சைட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மலாக ப்ரொஃபஷனலாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல் வெப்சைட், காலேஜ் வெப்சைட் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதிலெலாம் பார்க்கும்போதே அது ப்ரொஃபஷ்னலாகவும் அண்ட் ஃபார்மலாகவும் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரு இன்டர்வியூவர்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் அண்ட் என்ன மாதிரி நம்மளோட அப்பியரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெப்சைட். ஆனால் பிளாக் பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருக்க தேவையில்லை. நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கேஷுவலாக பேசிக்குவோமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளாக். இப்போ சில பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும். அதில் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பற்றி எழுதலாம், இல்லை ஒரு கவிதை எழுதலாம், கதை எழுதலாம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணி அதில் அவங்க ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பிளாக்னு சொல்லுவோம். அதான் இங்கே எக்ஸாம்பிளாக வெப் டைரி ஜேர்னலிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். பிளாகுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பர்சனோட இன்ட்ரெஸ்ட்டை பேஷனாக யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் பிளாக். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணணுமோ அப்போ பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ காலேஜ் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம அப்டேட் பண்ணணும், இல்லை ஏதாவது கல்ச்சுரல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம மந்த்லி இல்லை இயர்லி 6 months once இந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவே பிளாகில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டென்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதிட்டு வரீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு வியூவர்ஸ் வந்து உங்களோட பிளாகை பார்த்துட்ருப்பாங்க கண்டினியூவஸாக. இன்கேஸ் நீங்கள் இல்லை ஒரு 1 month இல்லை 1 week நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் அவங்க பிளாகை ஃபாலோ பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களோட பிளாகை அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன போஸ்ட் பண்ணீங்களோ அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் எந்த பிளேஸில் எங்கே நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் பிளாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ண போஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ பிளாகுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் அப்டேட் பண்ணணும். அந்த பிளாகோட க்ரோத் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் நீங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். இதுதான் வெப்சைட்டுக்கும் பிளாகுக்கும் இருக்கிற செகண்ட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணணும், எந்த டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்மளாம் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா, அதுக்கு உங்களுக்கு HTML, CSS, JavaScript இந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வெப்சைட்டே க்ரியேட் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். ஆனால் அதுவே ஒரு நீங்கள் பிளாக் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கான வெப்சைட் வந்து டெம்ப்ளேட்ஸாக நிறைய அப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ், ஜூம்லா இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் உங்களுக்கான வெப்சைட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு கோடிங் லாங்குவேஜோ இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸோ எதுவும் தேவை கிடையாது. உங்களோட கண்டென்ட் தான் உங்களுக்கு இதில் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிளாக் இருக்கும். வெப்சைட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணுற கண்டென்ட் தான் பிளாக்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெப்சைட்டுங்கிறது ஒரு அவுட்டர் பார்ட், பிளாகுங்கிறது அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், இதுதான் பிளாக். இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னா உங்களுக்கு HTML, CSS இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுவே நீங்கள் ஒரு பிளாகர் ஆகணும்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் வந்து பிளாகிங்னு சொல்கிறோம். அண்ட் அப்டி ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பிளாகர்.
இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றது தான் உங்களோட பேஷனை, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அதில் கண்டென்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றது தான் பிளாகிங் பிளாகர்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வெப்சைட்டுக்கும் பிளாகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளாகுங்கிறது ஒரு லைனில் சொல்லணும்னா, பிளாகிங்கிறது ஒரு வெப்சைட் தான், ஆனால் ரெகுலராக நம்ம கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிளாகோட சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாகுக்கு ஏன் பிளாக் நேம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். பிளாகோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெப் பிளாக். 1994 வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பிளாக் கிரியேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ஹால் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவருக்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணார், அதுதான் links.net அப்படிங்கிற ஒரு பேஜ். அதுதான் ஃபஸ்ட்டு பிளாக். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதோட நேம் பிளாக் கிடையாது. அதை எப்படி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, யூஸ்நெட், ஆன்லைன் டைரிஸ், பர்சனல் ஹோம் பேஜ், இந்த மாதிரி தான் அவங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டாங்க. இதில் ஜஸ்டின் ஹால் அவரோட பிளாகை எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, பர்சனல் ஹோம் பேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1997 ஜோரன் பர்கர் அப்படிங்கிற அமெரிக்கன் பிளாகர் தான் நேம் ரெஃபர் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம வெப்ல லாகின் பண்ணி தான் நம்மளோட கண்டென்ட் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். அதனால ப்ராசஸ் ஆஃப் லாகிங் தி வெப் தான் வெப் பிளாகுங்கிறத ஷார்ட்டாக சொன்னார். ஸோ இப்படி தான் பர்சனல் ஹோம் பேஜ்க்கு வெப் பிளாகுங்கிற நேம் வந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 பீட்டர் மெர்ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவர் அவரோட பர்சனல் ஹோம் பேஜில் நம்ம ஏதாவது யூனிக்காக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வெப் பிளாகுங்கிறத ஒரு சென்டென்ஸாக மாற்றலாம், ஒரு வாக்கியமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வெப் பிளாகை வி பிளாக் அப்படின்னு அவரோட பிளாகில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட பேஜை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் இந்த வேர்டு யூனிக்காக இருக்கே அப்படின்னு நினச்சி அப்போதைக்கு இந்த பிளாகுங்கிற வேர்டு ட்ரெண்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பர்சனலாக கிரியேட் பண்ண பேஜுக்கு பிளாகுங்கிற நேமே வந்தது. ஸோ இப்படி தான் வெப் பிளாகுக்கு பிளாகுங்கிற நேம் வந்தது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிளாக்னா என்ன, வெப்சைட் அண்ட் பிளாகோட டிஃப்ரென்ஸ்னா என்ன, பிளாகுக்கு ஏன் பிளாகு நேம் வந்துச்சுன்னு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பிளாகோட ஷார்ட் ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Bye.